கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, தற்பெருமை வேண்டாம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. ஒரு காட்டில் வேப்ப மரம் நன்கு உயரமாக அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. அது தன்னைத்தானே நினைத்து கர்வம் கொண்டது. அதற்கு பக்கத்தில் வளர்ந்திருந்த மூங்கில் மரத்தை எப்பொழுதும் மட்டமாகவே நினைத்து வந்ததாம். ஏனென்றால் மூங்கில் மரம் வேப்ப மரத்தை விட மிகவும் ஒல்லியாக இருந்தது. அந்த மூங்கில் மரத்தை தாழ்வாக நினைத்த வேம்பு ஒரு நாள் மூங்கிலிடம், நீ மிகவும் ஒல்லியாகவும் பலவீனமாகவும் இருப்பதால் தென்றல் காற்று வீசினால் கூட உன்னால் திடகாத்திரமாக நிற்க முடியவில்லை. ஆனால் என்னை பார், நான் எவ்வளவு வலிமையாக இருக்கிறேன். சூறாவளி காற்று வீசினால் கூட என்னால் திடகாத்திரமாக நிற்க முடியும் என்று தற்பெருமை பேசியதாம். அதை கேட்ட மூங்கில் மரம் எதுவும் பதில் பேசாமல் தன்னடக்கத்துடன் இருந்தது. தனது வலிமையை காட்டுவதற்கான காலம் வரும் என்று மௌனமாக அது காத்திருந்தது. ஒரு நாள் பெரிய சூறாவளி காற்று வீசியது. கடும் மழை பெய்தது. மழை நீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. மெல்லியதாக இருந்த மூங்கில் காற்று வீசுவதற்கேற்ப சாய்ந்து வளைந்து கொடுத்தது. மூங்கில் அவ்விதம் சாய்ந்து வளைந்ததால் எந்த பாதிப்பும் இல்லாமல் காற்று வீசி முடிந்தவுடன் மீண்டும் தன் நிலைமைக்கு திரும்பியது. ஆனால் தலைக்கணம் பிடித்த அந்த வேம்பு காற்று வீசுவதற்கு சாய்ந்து வளைந்து கொடுக்காமல் காற்றை எதிர்த்து நிமிர்ந்து நின்றது. அவ்வளவுதான், சில வினாடியில் வேப்பமரம் காற்றை எதிர்த்து தாக்கு பிடித்து நிற்க முடியாமல் வேரோடு சாய்ந்து வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகப்பட்டது. தற்பெருமை பேசிய வேப்பமரம் அடியோடு அழிந்தது. ஆனால் தன்னடக்கத்தோடு இருந்த மூங்கில் மரம் நீண்ட நாட்களாக நிலைத்து நின்றதாம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வேத வசனம் சொல்லுகிறபடி பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். தாழ்மையாய் ஜபித்த ஆயக்காரனின் ஜபம் கேட்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் நான் கட்டின மகாபாபிலோன் என்று சொன்ன நேபுகாத் நேச்சர் வாயிலிருந்து அந்த பெருமை வார்த்தை வரவும் அவர் மிருகத்தைப் போல மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நமது படிப்பை குறித்து பெருமை கொண்டிருக்கலாம், பணத்தை குறித்து, அந்தஸ்தை குறித்து, இன்னும் பலவித காரியங்களை குறித்து பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த பெருமை நம்மிடம் காணப்படுமானால் கர்த்தர் நமக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று நம்மால் எதுவும் சாதிக்க முடியாது. ஆண்டவருக்கு மகிமை வரப்பண்ணும்படி அவருக்கு கனத்தை செலுத்தி நாம் தன்னடக்கத்தோடு வாழும்போது நிச்சயம் நம்மை உயர்ந்த நிலைமைக்கு உயர்த்துவது சத்தியம். ஆகவே கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்க பழகுவோம். தன்னடக்கத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களது வாழ்க்கையில் நாங்கள் தற்பெருமை பாராட்டாதபடி தன்னடக்கத்தோடு வாழும் கிருபைகளை எங்களுக்கு தாரும். அப்பா, எந்த ஒரு காரியமென்றாலும் உமக்கு கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியும் செலுத்துவதற்கு கிருபை தாரும். எங்களது சுயத்தை நாங்கள் சாராமல் நான் என்ற மேட்டிமையில் நாங்கள் வாழாதபடி உமது கரத்திற்குள் அடங்கி இருக்கும்போது எல்லாவித நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வது உறுதி. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.